நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் அவர்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தில் மேலும் சில நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என தெரிய வருகிறது. தற்பொழுது தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை, அதாவது 30 நவம்பர் 2021 அன்று செவ்வாய்க்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கனமழை பெஞ்சு வரக்கூடிய காரணத்தினால நாளையும் பல மாவட்டங்கள விடுமுறை விடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய மாவட்டத்துக்கு விடுமுறை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.